பெரிய பனி இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மரம் வந்து அதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கு. அது வச்சிருக்க சவலை யூஸ் பண்ணி அந்த ஸ்னோஸ் எல்லாம் எடுத்து அந்த சைட்ல வந்து போட்டுட்டு இருக்கு. அதை போட்டதுக்கு அப்புறமா அதோட வீட்டுக்குள்ள போய் ஒரு கப் பாலை வந்து ஃபுல்லா குடிச்சிட்டு அதோட பெட்ல படுத்து தூங்கு. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது அன்னைக்கு நைட் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பச்சை கலர்ல வந்து ஒரு லைட் வருது. சோ அந்த லைட் வந்ததுக்கு அப்புறமா இது ஒரு வீடே வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வந்து ஷேக் ஆகுது. அகைன் அது அன்னைக்கு காலையில மறுபடியும் எந்திரிக்குது. எந்திரிச்சதுக்கு அப்புறமா பாக்குது எல்லா பொருட்களுமே வந்து களைஞ்சிருக்கு. சோ நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த மாதிரியே மறுபடியும் வெளில போய் அந்த முன்னாடி இருக்க ஸ்னோஸ் எல்லாம் அந்த சைட்ல எடுத்து போட்டு அந்த வீடை வந்து மறுபடியும் அரேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு பாலை குடிச்சிட்டு மறுபடியும் தூங்கிடுது. ஒரு நாள் இது என்ன பண்ணுது அப்படின்னா வெள்ள வந்துருது. வெள்ள வந்ததுக்கு அப்புறமா அந்த டோர் வந்து லாக் ஆயிருது. சோ லாக் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒரு மரம் வெளியே இருக்க அந்த ஒரு ஸ்னோவை என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஸ்னோலைய படுத்து தூங்கிடுது. சோ அப்படி ஸ்னோல படுத்து தூங்கினதுக்கு அப்புறமா அந்த பச்சை கலர் லைட் வர்ற டைம் வந்து வந்துருச்சு. சோ அது வந்ததுக்கு அப்புறமா அந்த இடம் வந்து ஷேக் ஆகுது. சோ அப்படி வீசப்பட்டுட்டே இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா யாரோ வந